Velavan Stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. எல்லாருமே வந்து நயன்தாரா அவங்கள பத்தின கேள்விதான் நிறைய கேட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து அஜய் கோஸ்கர் பத்தி கேள்வி கேட்டீங்க இல்ல? அஜய் கோஸ்கர் பத்தி அப்படின்னு தோணுது. நாங்க ஹீரோயின் கூட இப்படி நல்லா பாத்துக்கல இந்த படத்துல. அஜய் கோஸ்கர் தான் வந்து பயங்கரமா பொத்தி பொத்தி பாதுகாத்தோம். இன்னும் அஜய் கோஸ்கர் கொஸ்டின் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் எல்லா இன்டர்வியூஸுமே பாத்துட்டேன். எல்லாருமே நயன்தாரா வச்சு கேட்டாங்க. அவங்க மயில்சாமி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரு அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து உரிமையா போன் பண்ணி என்ன நான் இல்லையா அந்த படத்துல அப்படின்னு. சப்போஸ் இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னும் பெருசா கான்ட்ரோவர்சி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? மதத்தை வச்சோ இல்ல கடவுளை வச்சோ அரசியல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையே. இப்போ நீங்க எல்கேஜி கிட்டே தான் சொன்னாங்க எல்லா பொலிட்டிக்கல் கட்சியும் வந்து மிரட்டும் உங்க படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ளூ சட்டை மாறன் பேசுறதெல்லாம் பத்தி சொல்லுவாங்க. அவரோட ஸ்டைல் நிறைய பேருக்கு பிடிச்சதுனால தான் அதை பாக்குறாங்க. அண்ட் அவங்க சொல்றது அவங்களோட விமர்சனம் அவ்வளவுதான். இது நல்லா இல்லைன்னா அவங்க அவங்களோட ஒப்பீனியன். நீங்க எப்படி அவங்களை போயிட்டு சண்டை போட்டு சட்டையில கை வச்சு எப்படி என் படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்கேஜில ஒரு டயலாக் வந்து இருந்திருந்தது. அந்த டீம்ல வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன், அம்பானி தான் ஓனரு, எதிர்த்து ஆடுறவன் பேரு தோனிமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாவே அது ஒரு பயங்கரமான ட்ரால் மெட்டீரியலா இருந்தது. நீங்க என்ன இப்ப கிண்டல் பண்ணாலும் இப்ப இந்த வருஷம் தோத்தாலும் இவ்வளவு வருஷம் ஒரு 10 வருஷமா வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு டீம் அதோட கேப்டன் அப்படின்றது போகவே போகாது இல்ல. வணக்கம் சினி உலக நேயர்களே. நம்ம கூட இருக்கிறது இப்போ யாரு அப்படின்னு என்ன நான் ட்விட்டர் எல்லாத்துலயும் கொஞ்சம் அடைமொழிகள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மாடர்ன் ராமநாராயணன் சார் அப்படின்லாம் அவர் ஒரு லெஜெண்ட். அவர் வந்து 100 படங்களுக்கு மேலே எடுத்திருக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் அவ்வளவு பெரிய சீனியர். அண்ட் ஐ திங்க் நான் முதல் படம் எடுத்திருக்கேன். அதனால வந்து இன்னும் ஒரு ப்ராபப்ளி 99 படம் எடுத்தா கூட அவரோட எல்லாம் கம்பேர் பண்றது வந்து கொஞ்சம் கூச்சமான விஷயம் தான் எனக்கு. ஸோ அவர் ஒரு லெஜெண்ட். ஸோ அவருக்கு அவர் வந்து லைக் அவருன்னு இல்லை பட் இப்போ நான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் சினிமால. ஸோ யாரோட கம்பேர் பண்றது கரெக்டா இருக்காது. ஓகே. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் விஷயமே செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்தது. 2020ல ஒரு அம்மன் படமா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐடியால எப்படி உங்களுக்கு மாட்டுச்சு? ஃபர்ஸ்ட் படம் வந்து பொலிட்டிக்கல் பண்ணிட்டோம் நம்ம எல்கேஜி அண்ட் ஒரு அம்மன் படம் அப்படின்றது எப்படி? நீங்க சொன்னதுதான். 20 வருஷமா ஒரு படம் வரல அப்படின்னாலே அந்த படம் இப்போ வரும்போது பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு இடத்துல அந்த படம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அதே ஜான்ரால ஒரு படம் வரும்போது எல்லாம் ரசிப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனாலதான் அம்மன் படம் சாமி படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்து இப்போ நடக்கிற இன்னைக்கு நாள்ல இருக்கிற விஷயங்களுக்கு ரெலவெண்டா படம் எடுக்கணும். அன்னி உலகத்துக்கு தேவையான படம் அன்னைக்கு உலகத்துக்கு சம்பந்தமான படம் எடுத்தாதான் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு நாள்ல ரெலவெண்டான படமாவும் இது இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த 2 ரீசன் தான் காரணம். ஏன் நீங்க வந்து மேல் சாமியை வந்து பிளான் பண்ணலையா? அம்மன் அப்படின்றது ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? நாங்க ஆக்சுவலா மேல் சாமி ஐடியாவும் யோசிச்சோம். மேல் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா இது வந்து இப்ப நான் எடுக்க போற முதல் படம். ஸோ அதனால வந்து எனக்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் எல்கேஜி எடுத்திருக்கேன். நான் வந்து லீடா நடிக்கிற 2வது படம். ஸோ எனக்கும் இந்த படத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த மேல் ஆக்டர் கிட்ட போனாலும் வந்து இப்போ அவங்கள தாண்டியும் இந்த படத்துல இவ்வளவு பேர் இருக்காங்கன்னும் போது எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருப்பாங்கன்னு தெரியல. இன்னொன்னு வந்து சாமி படம்னாலே அம்மன் படம் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம அதுமே வந்து ஒரு மாஸ் அப்பீல் அது. அண்ட் எந்த மேல் இப்ப திருமால் பெருமை திருவிளையாடல் அதெல்லாம் இல்லாம கந்தன் கருணை மைனஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா அம்மன் சாமி படமே அம்மன் படமா தான் இருந்திருக்கு. ஆமா கண்டிப்பா. அதனால வந்து இதுல நிறைய நொஸ்டால்ஜிக் மெமரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் வந்து வளரும் போதெல்லாம் வந்து அம்மன் படங்கள் தான் நிறைய பாத்திருக்கேன் அப்படின்னும் போது. ஸோ அதனால அம்மன் படமாவே போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். சூப்பர். இதுலயே அந்த இந்த சீன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாண்ணா? ஹீரோக்கு வந்து அம்மா போட்டு படுத்திருக்கும், கடைசியில சாமி வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா? வெறும் அந்த எசன்ஸ் தான் ரீட்டைன் பண்ணிருக்கோம். அது இப்ப சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம டிவியில பார்க்கும்போது பழைய முன்னாடி படம் இந்த அம்மன் படம்னு சொல்ல ஜென்ரலா முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை இப்ப பார்க்கும்போது அதுல இருக்கிற சில விஷயங்கள்லாம் சிரிப்போம். ஏன்னா இப்ப எடுத்துருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு பார்த்துதான் எடுத்திருக்கோம். நம்ம அஜய் கோஸ்கரோட கெட்டப் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்த உடனே கனெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒருவேளை ஜண்டாவோட இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஜண்டாவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு. அண்ட் ஜென்ரலா எனக்கு வில்லனுக்கு வந்து ஆக்சுவலா ஆக்டர் அமையாமையா இருந்தது. ரொம்ப நாள் நாங்க நிறைய யோசிச்சே இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய இப்ப எனக்கு சிங்கர் ஹரிஹரன் கிட்ட போய் நான் கதை சொன்னேன். எனக்கு அவர் நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவர் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. சோ நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பரா ஆக்டரா இருந்தா கரெக்டா இருக்கும்னும் போது நான் தெலுங்குல வந்து புரோச்சுவார் யுவராஜ்னு ஒரு படம் பார்த்தேன். சோ அந்த படத்துல வந்து அஜய் கோஷ் அவங்க வந்து விசாரணையில டெரர் வில்லனா அடிச்சவரு சம காமெடியா நடிச்சிருப்பாரு. சோ அவர்கிட்ட பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு தோணுச்சு. சோ எங்களுக்கு படத்துல காஸ்ட் பண்ணி இப்ப பாக்கும்போது இந்த பகவதி பாபா பாட்டுல இப்ப எல்லாம் பார்த்து ரசிக்கலாம் போது எனக்கு தெரிஞ்சு we made the right choice. அஜய் கோஷ் சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி வேல்யூ ஆட், அவர் ரொம்ப ரொம்ப சிறந்த ஆக்டர் அவர். சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ட் இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளஸ்டா இன்னும் பெருசானது பாத்தீங்கன்னா எல்லாரீஸ்வரி மேம் இருக்கிறாங்க, தேவா சார் பாடியிருக்கிறாரு, ரகுமான் சார் ட்வீட் பண்ணிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தது, இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்திருந்தது? இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. உண்மையா வந்து ஒரு ரூம்குள்ளேயே இருந்து ப்ரமோட் பண்ணணும் படத்தை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது நார்மல் வேர்ல்டா இருந்தா நான் இத்தனை நேரம் ஒரு 50 காலேஜுக்கு போயிருப்பேன், எங்க என்னெல்லாம் பாசிபிலிட்டி இடம் இருக்கோ நான் அந்த எல்லாத்துலயும் ப்ரமோட் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு ரூம்குள்ளேயே இருக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது படத்தோட கான்டென்ட்டே வந்து படத்துக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டா மாதிரி ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாரீஸ்வரி அம்மாவோட பாட்டாகட்டும், இல்ல வந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட ட்வீட், இது எல்லாமே படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் குறிப்பா ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி சொன்னோம்னா நான் வந்து அவரோட பயங்கர பெரிய ஏஆர் ரஹ்மான் சாரோட வெரியன் சொல்ற ரசிகர்ன்றதோட அது என்ன அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க எஸ் நானும் அதே அவர் மியூசிக் போட ஆரம்பிச்சும் போது நான் வந்து தனியா பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட மியூசிக் சென்ஸ் நானும் அவரும் ஒன்னா வளர்ந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுமே. டெண்டுல்கர் அதே மாதிரி தான். இப்ப என் ஜென்ரேஷன்ல வளர்ந்தவங்களுக்கு எல்லாம் டெண்டுல்கர் அந்த செஞ்சுரி அடிச்சும்போது நான் இது படிச்சிருந்தேன், ஷார்ஜால அடிச்சும்போது நான் பண்ணிருந்தேன், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மின்சார கனவு ஆல்பம் வரும்போது நான் இது பண்ணியிருந்தேன், முத்து ஆல்பம் வரும்போது நான் அது பண்ணியிருந்தேன், உயிரே வரும்போது நான் இது இருந்தேன், லகான் வரும்போது நான் லவ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் மெமரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில அதிக மெமரிஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அவர் ட்வீட் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, இந்த ஒரு படத்துல நாஞ்சில் டிவியில வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் அப்படின்ற ப்ரொஃபஷன் வந்து இந்த கேரக்டருக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அண்ட் இன்னொரு விஷயம், நாஞ்சில்னு ஒன்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் சாரை நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. டு யூ மிஸ் ஹிம்? இது வந்து நாகர்கோயில் எடுத்த படம். ஓகே, லோக்கல் டிவின்றதுனால நாஞ்சில் டிவின்னு வச்சோம். நாஞ்சில் சம்பத் சார் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல அவர் வந்து எனக்கு அப்பாவை நடிச்சாரு, ரொம்ப பயங்கரமா நல்லா பழகினாரு, நாங்க நல்லா பேசுவோம். பட் உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்க்கையில அவர் பிஸி ஆயிட்டார், நான் என் வாழ்க்கையில பிஸி ஆயிட்டேன். ஸோ பட் ஆனா ஐ விஷ் ஹிம் ரியலி வெல். ஆனா இது பேர் வச்சது காரணம் அந்த ஊர்ல நடக்கிற இதுதான் அப்படின்னு வச்சது. அண்ட் ரிப்போர்ட்டர் ஏன் அப்படின்னா கதைக்குள்ள இருந்தது, ஒரு கதைக்குள்ள இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதாவது நான் நார்மலா வந்து சங்கர் சார் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கர் சார் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த கதை எங்க நடக்குதோ அதை வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படம் வந்து அதுல மூவ் ஆகும். ஸோ ஒரு ஜென்டில்மேன்னா அப்பெல்லாம் விற்கிற இடத்துல தயாரிக்கிற இடத்துல படம் நடக்கும், அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நவத்தை யூஸ் ஆகும். ஜென்டில்மேன்ல வந்து அதுனா இந்தியன்ல வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், காதலன்ல நாட்டியாஞ்சலி. ஸோ கதை நடக்கிற இடமே வந்து கதையை வந்து நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எனக்கு அந்த டெக்னிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து படத்தோட ஹீரோ பண்ற வேலை சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையா இருக்கிறதோட படத்துக்கு கதைக்கு நகர்த்துறதுக்கு சம்பந்தமான வேலையா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணேன். சூப்பர்ண்ணா. அண்ட் அஜய் கௌஸ்கர் வந்து நடிக்கும்போது உங்களோட ஒரு குட்டி கிளிம்ஸ் வீடியோல கூட பார்த்தோம், நீங்க ஜாலியா சார் கால் வலிக்கும் அப்புறம் என்ன திட்டுவீங்க அப்படின்லாம் பாருங்க. ஸோ அவர் கூட அந்த ஒர்க்கிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்? நீங்க வந்து எல்லாருமே வந்து நயன்தாரா அவங்கள பத்தின கேள்விதான் நிறைய கேட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து அஜய் கௌஸ்கர் பத்தி கேள்வி கேட்டீங்க இல்ல? அஜய் கௌஸ்கர் பத்தி அப்படின்னு தோணுது. எல்லாருக்கூடயும் நல்லாதான் இருக்கும். அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு வந்து காலில் வந்து ரங்கஸ்தலம் படம் நடிச்சதுல ஒரு பிராக்சர் ஆயிருந்தது. ஸோ அதனால அவரால் ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அது ஒரு முதல் 2 நாள் எங்க கிட்ட சொல்லல, ஆனா ரொம்ப அவர் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கேட்கும் போது அவருக்கு வந்து அந்த வழியில வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படி சொல்லுவாரு, அந்த வழியில சொல்றது. சோ 2 நாள் கழிச்சு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ அவருக்கு அப்புறம் தான் வந்து நான் கூப்பிட்ட ஷூட்டிங் முடிச்சு என்ன சார் ஆச்சு ஏன் கால் வலிக்குதுன்னு கேட்கும்போது சொன்னாரு. சோ அதுல இருந்து அவர் வந்து அழுங்காம குழுங்காம, நாங்க ஹீரோயின் கூட இப்படி நல்லா பாத்துக்கல இந்த படத்துல. அஜய் கோஷ் சார் தான் வந்து பயங்கரமா பொத்தி பாதுகாத்தோம். ஏன்னா அவருக்கு வந்து கால் வலிக்கும், அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயங்கரமா இறைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்து அவரால் எவ்வளவு ஒரு நேரத்துல பண்ண முடியும். ஏன்னா நான் பாட்டுக்கு ஃபாஸ்டா கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன், அவர் என்ன பண்ணுவாருன்னா இதை மேட்ச் பண்ணுன்றதுக்காகவே அவரு எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அதனாலதான் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலு வலிக்கும் காலு வலிக்கு என்ன திட்டுவீங்க அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ ஆனா உண்மையை சொல்லணும்னா அவர் பயங்கரமான டான்சர், பயங்கரமான ஆக்டர், எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் சென்ஸ் இருக்கு. நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவர் தான் எனக்கு பர்சனலா படங்கள் அதிகமா பார்த்தது இல்ல. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி வொர்க் வித் ஹிம். இன்னும் அஜய் கோஷ் சார் கொஸ்டின் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கேன். 2 வச்சிருக்கா இல்ல? நான் எல்லா இன்டர்வியூஸுமே பாத்துட்டேன், எல்லாருமே நயன்தாரா வச்சு கேட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெய்வமே? அதாவது எங்க வீட்லயே அசிங்கமா திட்டுறாங்க. என் வைஃப்லாம் வந்து ஐயோ போன் எடுக்க முடியல, எடுத்தா நீ தான் வந்து சட்டையை மாத்தி எத்தனை சட்டை வச்சிருக்க எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்னு கேக்குறாங்க. சோ எஸ், கொஞ்ச நாளைக்கு அதான் நான் வந்து ஒண்ணு நம்புவேன்ப்பா, என்னன்னா 1 வருஷம் ஃபுல்லா நான் எந்த மீடியாலயும் இல்லவே இல்லை, எந்த இன்டர்வியூ கொடுக்கல. படம் ரிலீஸ் ஆகும் போது டிவி ஆஃப் பண்ணா கூட போன் ஆஃப் பண்ணா கூட என் மூஞ்சி தான் வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ ஏன்னா இதுக்கு தான் நம்ம எல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். இது எவ்வளவு பேரை பார்க்க வைக்க முடியுமோ, அதுக்கு எவ்வளவு அவென்யூஸ் யூஸ் ஆகுமோ, அது எல்லாருக்கூடையும் பேசணும் அப்படின்றதுனால தான். இந்த படம் வந்து சாமி படமா இல்ல சாமியை வச்சு அரசியல் பேச போற படமா? இது வந்து ஜாலியான சாமி குடும்ப படம். சாமியை வச்சோ இல்ல மதத்தை வச்சோ அரசியல் பேசுறவங்களுக்கு, அரசியல் பண்றவங்களுக்கு ஐ திங்க் எல்லாமே ப்ராப்ளம் தான். ஆனா சாதாரணமா குடும்பத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்ல ஹாப்பினஸ் தான் கொடுக்கும், நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். ஸோ அதுல ரொம்ப இது வந்து இதுல இந்த படத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. நார்மல் ஆளுங்களுக்கு, நார்மல் மனுஷங்களுக்கு, பப்ளிக். அதே நேரத்துல மதத்தை வச்சோ இல்ல கடவுளை வச்சோ அரசியல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையே. ஸோ அதனால அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து அதுல வந்து பிரச்சனை இல்லைனாலும் அவங்க பிரச்சனை பண்ணாதான் அவங்க மேல ஓடும். ஸோ அதனால அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கேமே தவிர நார்மல் மக்களுக்கு இது சந்தோஷமான ஒரு படம். சப்போஸ் இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தால் இப்போ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பெருசா கான்ட்ரவர்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மதங்கள் வச்சு உள்ள வந்து டைலாக்ஸா இருக்கட்டும், நிறைய சீன்ஸ் காமிச்சிருக்கிறோம். இல்ல அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ நீங்க எல்கேஜிக்கு தான் சொன்னாங்க, எல்லா பொலிட்டிக்கல் கட்சியும் வந்து மிரட்டும் உங்க படத்தை ரிலீஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நிறைய எல்லா பார்ட்டிஸ்லேருந்துமே வந்து பெரிய பெரிய தலைவர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் பாராட்டி கால் பண்ணாங்க, எல்கேஜிக்கு வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் அமிச்சாங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்தையும் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற எல்லாருமே பார்த்தா, யார் பார்த்தாலுமே படம் சூப்பரா இருந்தது, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ற படம் தான் இது. சூப்பர்ண்ணா. நயன்தாரா மேம்க்கு ஏதாச்சும் டங் ட்விஸ்டர்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம், ஸ்பீடா பேசுறது, கடகடன்னு பேசுறது? இல்ல அப்படிலாம் இல்லப்பா. படத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணிருக்காங்க. தமிழ் டங் ட்விஸ்டர்ஸ், சித்தத்தினால் உண்ட பித்தத்தினால் எனது ரத்தத்தினால் ஏதாவது என் காதல் என்பேன் நீ தீயல்லி திங்க சொல் தின்பேன் அப்படின்றதுலாம் இந்த படத்துல இல்ல. அதனால அதெல்லாம் நாங்க பண்ணல. மத்த ஸ்டார் காஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாருமே இவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நிறைய இன்டர்வியூல இவங்களை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. சோ ஊர்வசி மேம் வந்து ஒரு 40 years சினிமால இருக்காங்க. பட் அவங்க படம் முடிக்கும் போது எங்க கிட்ட சொன்னது வந்து, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல ரொம்ப எதிர்பார்க்கிற படம் இதுதான், எனக்கு அவ்வளவு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க நாங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங். மௌலி சார் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து இந்த படத்துல என்னோட தாத்தாவை நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து நடிச்சது, அவர் வந்து அவர் ஏஜ் எல்லாம் பொருட்படுத்தாம எங்க கூட வந்து நிறைய கொஞ்சம் டஃப்பான சீக்வன்ஸ் எல்லாம் அவருக்கு இருந்தது, சேஸ் அது இதுலாம் சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எங்க கூட இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸ்மிருதி வெங்கட், நான் அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தடம் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, இப்போ ஒரு 3-4 படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல என்னோட தங்கச்சி கேரக்டர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அது. பவர்ஃபுல்னு சொல்றதோட ரொம்ப எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேர்ள் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர், என்னோட எல்லா படத்துலயுமே எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ரோல்ல இருப்பாங்க, மயில்சாமி சார், மனோபாலா சார். அவங்க எனக்கு மயில்சாமி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து உரிமையா ஃபோன் பண்ணி, என்ன நான் இல்லையா அந்த படத்துல அப்படின்னு, சார் சார் இருக்கீங்க சார் இருக்கீங்க சார்னா ஒரு சீன் எடுத்தோம். அவர் வந்து திருப்பி வந்து படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப ரிலீஸ் இருக்கீங்க சார், நம்மளோட இன்னொரு சீன் எப்போ அப்படின்னு கேக்குறாரு. சோ அந்த அளவுக்கு எனக்கு அவரு ரொம்ப க்ளோஸ். சோ அவர் இருக்காரு, மனோபாலா சார் இருக்காரு. சோ இதுதான் மெயின் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதுதான் மெயின் காஸ்ட். ஸோ ஐ திங்க் மொத்தமா ஓவரால் நடிக்க வந்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து என்ன எழுதினமோ அதோட ஒரு 10 times பெட்டர் ஃபிலிமா தான் மாத்திருக்காங்க. சூப்பர். ஆனா மயில்சாமி சார் பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? சோ எல்கேஜில ஒரு டயலாக் வந்து இருந்திருந்தது, அந்த டீம்ல வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன், அம்பானி தான் ஓனரு, எதிர்த்து ஆடுறவன் பேரு தோனிமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாவே அது ஒரு பயங்கரமான ட்ரால் மெட்டீரியலா இருந்தது. நான் பாத்திருக்கேன். அது வந்து இப்போ அந்த ஜெயிச்ச சீசன் போது அதை வந்து பயங்கரமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்ப தோத்த சீசன் அப்படின்றதுனால மத்த டீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா நீங்க எதுவுமே, நீங்க என்ன இப்ப கிண்டல் பண்ணாலும், இப்ப இந்த வருஷம் தோத்தாலும், இவ்வளவு வருஷம் ஒரு 10 வருஷமா வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு டீம் அதோட கேப்டன் அப்படின்றது போகவே போகாது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சீசன் நல்லா விளையாடல அப்படின்றதுனால இத்தனை வருஷம் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேற எந்த டீமுமே பண்ணது இல்ல. மும்பை வந்து ஒரு பெரிய சாம்பியன் டீம் தான். பட் ஸ்டில் நம்ம ஊர் டீம், சென்னை டீம், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா 10 வருஷம் அந்த சப்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி இவ்வளோ பிளே ஆஃப் போயிட்டு 3 வாட்டி டைட்டில் வின் பண்ணி, ஸோ ஐ திங்க் அந்த அந்த பெருமை எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய டீமா கண்டிப்பா அடுத்த சீசன்லயோ சீக்கிரமாவே வந்து பெட்டரா ஆயிடுவாங்கன்னு தான் தோணும். ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல படத்தை வந்து எவ்வளவு மீடியம்ல போய் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளவு மீடியம்ல ப்ரொமோட் பண்ணி, சைனி பேட்ல ஸ்டிக்கர், ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் போயிட்டு மூக்குத்தி அம்மன் ஸ்டிக்கரை ஒட்டிருப்பேனே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பாக்குற ஒரு மேட்ச்ல என்னோட படம் ப்ரொமோட் பண்ண முடியுது. அதே நேரத்துல வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும், அது இன்ஃபேக்ட் 4 நாள் முன்னாடி வரைக்கும், எந்த பிளாட்ஃபார்ம்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில ரிலீஸ் ஆகுதுன்னா அதே பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து இருக்கேன் அப்படின்னும் போது அது படத்துக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்க ரேடியோ ஜாக்கியா இருக்கும்போது மூவிஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து எல்லாருமே யூடியூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூக்குத்தி அம்மன் படத்தோட ட்ரெய்லருக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, பிகே படத்தோட சாயல்ல இருக்குதுப்பா, அந்த ஏலியனுக்கு பதிலா அம்மன் நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த நிறைய வெப்சைட்ஸ் அந்த இதுல கூட பாத்துருக்கலாம். இந்த மாதிரி கம்பேரிங்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும்ல. சோ அந்த கருத்துக்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நான் விமர்சனம் பண்ணும்போது அதான் சொல்லுவேன், நீங்க என்ன வேலை பண்ணி அது பப்ளிக் போயிட்டாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பொருள் வந்து நீங்க பொது பார்வைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அது ஆர்ட் அப்படின்ற பட்சத்துல குறிப்பா அது வந்து எனிபடி கேன் கிரிட்டிசைஸ், எனிபடி கேன் டூ ரிவ்யூ அண்ட் பீப்புள் கேன் ஹேவ் தர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நீங்க வந்து இப்படிதான் விமர்சனம் பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ளூ சட்டை மாறன் பேசுறதெல்லாம் பத்தி சொல்லுவாங்க, அவர் இப்படி பேசணும் அப்படி பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே, அவரோட ஸ்டைல் அது, அவரோட ஸ்டைல் நிறைய பேருக்கு பிடிச்சதுனால தான் அதை பாக்குறாங்க. அண்ட் பிடிக்கலனாலும் ஓகே நீங்க பாக்க தேவையில்லை, அவ்வளவுதான். சோ அவர் படத்தை பத்தி சொல்றாருன்னா எனக்கு வந்து அது சில நிறைய படங்கள் அவர் சொல்றது எனக்கு ஆமா இல்ல இதான் நானும் அதனாலதான் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுனால தான் திரும்பி திரும்பி போய் பாப்பாங்க. அண்ட் இப்ப பிடிக்கல அவரோட விமர்சனம்னா இந்த விமர்சனம் நல்லா இல்ல அவ்வளவுதான், இல்ல எனக்கு சுத்தமா அவரை பிடிக்காதுன்னா நான் பாக்க வேணாம். பட் ஆனா இவர்கிட்ட போயிட்டு இப்படிதான் விமர்சனம் பண்ணணும், அவர்கிட்ட போயிட்டு அப்படிதான் விமர்சனம் பண்ணணும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து நிறைய டைரக்டர்ஸே இருக்காங்க, ஒருத்தர் வந்து சிட்டி பேஸ்ட் படமா எடுப்பாரு, ஒருத்தர் வந்து பேய் படமா எடுப்பாரு, ஒருத்தர் வந்து சாமி படமா எடுப்பாரு, ஒருத்தர் வந்து கிராமத்து படமா எடுப்பாரு. இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏன் சிட்டி படம் எடுக்கிறீங்க, நீங்க வந்து கிராமத்து படம் எடுங்க, நீங்க ஏன் கிராமத்து படம் எடுக்கிறீங்க, நீங்க கிரைம் படம் எடுங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஒரு பிலிம் மேக்கருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்க மாதிரி விமர்சனம் பண்ற எல்லாருக்குமே அவங்க ஸ்டைல் இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் அவங்க சொல்றது அவங்களோட விமர்சனம். அது அது நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கல செகண்டரி, பட் ஆனா we should not stop, we should not இது தப்பு இது அநியாயம் அப்படி. இப்ப பர்சனலா இப்ப வந்து உங்களை பத்தி உங்க லைஃப பத்தி ஏதாவது சொல்றாங்கன்னா அது தப்பு, அது வந்து தப்பு அப்படின்றத அது மாரலி ஜேர்னலிசம் எத்திக்ஸ்ல கரெக்ட் கிடையாது. ஆனா படமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. சோ அதனால நான் அப்படிதான் எடுத்துப்பேன். அது யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னா ப்ராபப்ளி மனசு கஷ்டமா இருக்கும், பட் ஆனா அவ்வளவுதான். இது நல்லா இல்லைன்னா அவங்க அவங்களோட ஒப்பீனியன். நீங்க எப்படி அவங்களை போயிட்டு சண்டை போட்டு சட்டையில கை வச்சு எப்படி என் படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இந்த பகவதி பாபா சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டா அமைஞ்சிருச்சுன்னா அதுல வந்து ஒரு சில டைலாக்ஸ் இருக்கட்டும், பில்டிங்க்கு ஏன் பில்டிங்னு பேர் வச்சாங்க, டிங் டிங்னு சவுண்ட் கேக்குது, அதெல்லாம் நீங்க எழுதுனது தானே? இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இது பண்ணது. அந்த ஐடியா என்ன அப்படின்னா அவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்ற விஷயங்களே வந்து பயங்கரமா ஆஹா அப்படின்னு மாதிரி செலுத்து. அது ஒரு மொக்க ஜோக் தான். இன்னும் இன்ஃபேக்ட் என் டீம்ல இருக்க சில பசங்களே கேட்டாங்கன்னா நம்ம படத்துல நிறைய நல்ல ஜோக் இருக்கு, நீங்க என்ன இதுல மொக்கையா வச்சிருக்கீங்கன்னா அது அது மொக்கையா இருக்கணும்ன்றதுக்காக தான் அது வச்சதே. சோ அதனால அது வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெரி ஹாப்பி. இந்த படம் நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எங்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கும்? இது வந்து குடும்பத்தோட சேர்ந்து தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா பாக்குற ஒரு படம். சோ யாராவது வந்து இப்ப டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபிக்கு இதனால சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வச்சா இந்த படத்துக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஹாப்பியா பாப்பாங்க. அதே நேரத்துல இதுக்கு பாகுபலி கிடையாது, இது ஒரு காவியம்லாம் கிடையாது, இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் ஒரு நல்ல ஒரு ஜாலியான குடும்பத்தோட பாக்குற படம் எடுக்க. ஐ திங்க் as a team we are happy in whatever that we have given, so hopefully people will enjoy it. ஹாப்பி தீபாவளி பா, வணக்கம், ஹாப்பி தீபாவளி, படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. சீசன் 3 வரைக்குமே ரொம்ப காரம் சாரமா இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள். நானா உள்ள போனே வச்சுக்கோங்களேன் கிழிச்சிட்டு வந்துடும். யாருன்னு சொல்லல, பொதுவா பாலாஜி முருகதாசன் தூக்கி சாப்பிட்டு அந்த மாதிரி